கலைஞர் நம்மை விட்டு பிரிந்த பிறகு நான் சாய்வதற்கு கிடைத்த கடைசி தோளை தற்பொழுது இழந்து நிற்கிறேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முரசொலி நாளேட்டின் ஆசிரியரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மருமகனுமான முரசொலி செல்வம் மறைவிற்கு தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் செய்தி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செலினா, கூடுதல் விவரங்கள். முரசொலி மாறன் இன்று அதிகாலை உடல் நலக்குறைவு காரணமாக இறக்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு மடல் ஒன்றை எடுத்திருக்கிறார். அதில் குறிப்பாக தலைவர் கலைஞர் நம்மை விட்டு பிரிந்த பிறகும் தான் சாய்வதற்கு கிடைத்த கடைசி தோழனை கொள்கை துணை இழந்த நிற்பதாகவும் தற்பொழுது இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கலைஞரின் அன்பு மகளும் அதே போல அவரது மனசாட்சியுமான முரசொலி மாறனின் இளவரும் ஆகிய தங்கை செல்வியின் கணவருமான என் அன்புக்குரிய முரசொலி செல்வம் மறைந்தார் என்ற செய்தி இடி போல் என் நெஞ்சை தாக்கி வேதனைக்கு உள்ளாக்கியிருப்பதாகவும் அதே போல முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் பிள்ளையின் மரசொலி மாறனின் பணிகளை தன் தோளில் சுமந்து கொண்டு இளமை பருணத்திலிருந்தே முதல் திட்டத்திற்காக பல்வேறு உழைப்புகளை வந்து முரசொலி அண்ணன் தெரிவித்திருப்பதாகவும் அதே போல கழக போர்வாளாக முரசொலி நாளொடி ஆசிரியராக பொறுப்பேற்று தன் எழுத்துக்களால் ஜனநாயகத்தின் பொருளாக ஒழித்து இருந்ததாகவும் அடக்குமுறைகள் அஞ்சு அதே போல அதற்காக அஞ்சாமல் சட்டத்திற்காக அனைத்து துணை நின்று தொடர்ச்சியாக போராடியவராகவும் முரசொலியில் சில நினைவுகள் என்ற அவரது புத்தகத்தின் தொகுப்பின் மூலமாக முரசொலி எதிர்கொண்ட நெருக்கடிகளுக்கெல்லாம் முரசொலியோடு செல்வத்திற்கு இருக்கும் பின்னணி பிணைந்த உறவையும் எடுத்துரைப்பது ஆகும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் களம் முதல் திரைப்பட பணிகள் வரையிலும் அனைத்து துறைகளிலும் கலைஞருக்கு உடன் இருந்து பணியாற்றியதாகவும் எந்த நிலையிலும் கழகமே மூச்சு என்று வாழ்ந்த கொள்கை செல்வம் அவர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதிர்ந்து பேச மாட்டார். அதே போல ஆழமான கொள்கைவாதி சிலந்தி என்ற பெயரில் முரசொலியில் அவர் எழுதிய நாளோடு என்பது நகைச்சுவையும் தத்துவமும் கட்டுரைகளையும் தனித்துவமாக கொண்டிருப்பதாகவும் கொள்கையின் ரத்தமும் பாய்ச்சியின் வீரமாக செயல்பட்டு வந்தவராகவும் நேற்று முன்தினம் கூட முரசொலியில் கட்டுரை எழுதிய அவர் இன்று அதிகாலை அடுத்த கட்டுரைக்கான தொகுப்புகளை எடுத்துரைத்து வைத்துவிட்டு சற்று கண்ணயர்ந்த நேரத்தில் மாரடைப்பால் மரணமடைந்து இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். சிறியது வயது முதலேயே எனக்கு அண்ணனாக வழிகாட்டியாக இயக்க பணிகளில் ஆலோசனை வழங்கி நெருக்கடி காலங்களில் தெளிவாக தீர்வுகளை முன்வைத்து கழகத்துடனான என் வளர்ச்சியில் தோளோடு தோள் நின்றவர் முரசொலி செல்வம் எனவும் தனது கலைஞர் நம்மை விட்டு பிரிந்த பிறகும் தன் சாய்வதற்கு கிடைத்த கடைசி தோழனாய் தோல் கொடுத்து அதே போல கொள்கையின் குலையில் இணைந்தவர் தற்பொழுது இழந்து விட்டார் என்று தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின்